ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நெக்ஸ்ட் இயர் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். இன்றைக்கி தான் இந்த வருஷத்தோட கடைசி நாள். அதனால் வந்து இந்த காலண்டரை வந்துட்டு தூக்கி போடாமல் இந்த காலண்டரை வச்சு எப்படிலாம் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 14 டிப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி பார்ட் 2 வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. அதோடய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் அதையும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தூக்கி போடுற காலண்டரில் நம்மளுக்கு இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கும் போது நம்ம ஏன் தூக்கி போடணும்? ரீயூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் போட்டிருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் அதையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் காலண்டர் தான் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரேம் மாதிரியே இருக்கும். நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்தோம்னா எப்படி இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரியே இருக்கும். பின்னாடி வந்துட்டு ஹூக்கும் பார்த்திங்கன்னா அதே சேம் செட்டப்லேயே இருக்கும். இதை வந்து நம்ம கட் பண்ணியோ எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, அதனால் இது இப்படியே வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி ஏ4 ஷீட் வந்து ஒயிட் கலரை ஒட்டி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். ஒரு 5 லைன்ஸ் வர மாதிரி, 5 பார்ட்டிஷன் வர மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து லைன் போட்டு எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டு வித்து வேணுமோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு மாடலுக்காக செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து அதில் 1, 2, 3 வந்துட்டு நான் 50 வரைக்கும் எழுதியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக எழுதி கூட நீங்கள் வந்துட்டு 100 வரைக்கும் கூட நீங்கள் எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு இதுக்காக நான் வந்து இதுக்காக உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 50 வரைக்கும் தான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ மார்க்கரில் இல்லைன்னா ஸ்கெச்சில் நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்ஸ் இதில் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து பென்சிலில் எழுதி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் அப்படியே வந்து வால் லேங் பண்ணி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எழுதுனத வந்து அழைச்சிட்டு நான் அதே பேப்பரை அப்படியே ஒட்டின மாதிரியே அந்த ஃப்ரேமை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஞாபகமாக இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இதில் வந்து நம்ம மெர்ஜாயி நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் நம்மளே வந்துட்டு கம்ப்யூட்டரில் கொடுத்து வாங்குவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபோட்டோ தான் நம்ம இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாகவும் ஒன்று வந்து வெர்டிகலாகவும் இருக்கும். அதனால வந்து அதுக்கு அப்படி தகுந்த மாதிரி கேப்புக்கு தகுந்த மாதிரி நான் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்து இப்போவே பாண்டு போட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எந்த க்ளூ இருக்கோ அதை வந்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது 4 சைட்ஸ்லேயுமே வந்துட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து கேப் இருக்கிற மாதிரி தான் நான் விட்டுருக்கேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு அப்படி வச்சு இந்த மாதிரி 3 ஃபோட்டோஸ் தான் வைக்க முடியுது. அப்படி வச்சா ஒரு சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கேப் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் 4 சைட்ஸுமே ஈக்குவலாக கேப் இருக்கிற மாதிரி நான் விட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரேமு வந்துட்டு எந்தளவு கரெக்டாக இருக்குதோ அது தகுந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. கேப் விண்ணுன்றது அவசியம் இல்லை. இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு எந்த ஃபோட்டோவுமே செட் ஆகலை, அந்த இடத்துல மட்டும் கேப்பாக இருந்துச்சு. என் பையனுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு மெமரியாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதையே வந்துட்டு அந்த இடத்துல செட் ஆகும், அதனால் அதையே அந்த இடத்துல வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டுறதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்துட்டு கடையில் நம்ம எப்படி வந்துட்டு ஃப்ரேம் வந்து மெர்ஜ் பண்ணி வந்துட்டு ஃபோட்டோஸ் வாங்குவோமோ அதே மாதிரியே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ 4 சைட்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஒயிட் பேப்பர் அப்படி தெரியுதுங்கிறதுனால உங்களுக்கு அப்படியே விட்டாலும் ஓகேன்னா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் வந்துட்டு தான் நான் 4 சைட்ஸ்லையுமே வந்து கட் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். இப்போ அந்த அளவுக்கு நம்ம எந்தளவுக்கு கேப் விட்டுருக்கோமோ அதை மெஷர் பண்ணி நீங்கள் வந்து 4 சைட்ஸுக்கும் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 4 சைட்ஸ்க்குமே கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வச்சு பார்த்தா நல்லா இருக்குதான்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ வச்சதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். உங்களுக்கு அப்படியே ப்ளைனாக இருந்தாலும் ஓகே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் கலர் பேப்பர் இதெல்லாம் கிளிட்டர் ஷீட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வாலில் மாட்டினதுக்கப்புறம் நீட்டாக நம்மளுக்கு வந்துட்டு நம்ம தான் செஞ்சோங்கிற அளவுக்குலாம் இல்லை, நான் கடையில் எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். அதுக்கு வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் செஞ்ச காலண்டரில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு நான் வந்துட்டு ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன், அதே தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து இந்த மாதிரி ஆஃபாக ஒரு காலண்டர் பெருசாக இருக்குதுன்னா ஆஃபாக வர மாதிரி இப்படி கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வர மாதிரி சென்டரில் வந்துட்டு ஆல்ரெடி கயிறு கட்டி இருக்குது, அந்த இடத்துக்கு வர மாதிரி ரெண்டு சைட்லேயுமே இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்து லைன் போட்டு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற நைப்பு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு.
இந்த ஹோல்லாம் வந்துட்டு இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து அதை வந்து அதுக்கு மேலே வந்துட்டு எப்படி டெக்கரேட் பண்ணிடுவோம் அது தேவையில்லை. இப்போ வந்து இந்த சைடில் மட்டும் இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஒரு ஃபைவ் பிளேஸில் அந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஹோல் போட போகிறோம். இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது அதை வச்சு ஏதாவது வந்து வெயிட்டாக இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி அடித்தோம்னா நல்லாவே உள்ளே போயிட்டு அந்த இடத்துல ஓட்டை விழுந்துடும். உங்களுக்கு எத்தனை ஹோல் தேவையோ அத்தனை ஹோல் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஃபைவ் ஹோல் வந்துட்டு ஈக்குவலாக வந்துட்டு டிஸ்டன்ஸ் விட்டு நான் வந்து ஃபைவ் ஹோல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி எஸ்வுக்கு வந்து மெட்டல் பேங்கில் வந்து கட் பண்ணி ஆஃபாக கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி எஸ் மாதிரி வளைச்சி நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த ஹோல்குள்ளே அந்த எஸ் வந்துட்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணிவிட்டு அந்த அடியில் வந்து அமுத்தி விட்டுக்கலாம், கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் அது போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ரெட் கலர் கலர் பேப்பரை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கட் பண்ணும் போது எஃபோர் ஷீட் சைஸில் இருக்கிறத கட் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த சைஸாக தான் வரும். அதை வந்து இப்படி வந்து ட்ரையாங்கிளாக வர மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு அந்த ட்ரையாங்கிளை மறுபடியும் இந்த பக்கம் பிடிச்சி வந்து ஃபோல்டு பண்ணோம்னா மறுபடியும் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். மறுபடியும் அந்த ட்ரையாங்கிளை வந்து இந்த மாதிரி வந்துட்டு மடிச்சுக்கலாம். மடித்ததுக்கப்புறம் பென்சில் வச்சு நான் எப்படி வந்துட்டு இப்படி வளைச்சி வந்துட்டு மார்க் பண்ணுறனோ அதே மாதிரியே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணாமல் அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம். அப்படி வந்து அப்படியே கட் பண்ணி வளைச்சி கட் பண்ண முடியல அப்படிங்கும் போது இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்படி வளைச்சி அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்துட்டு ஒரு பேப்பர் கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து சென்டராக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு க்ளூ வந்துட்டு ஒரு சைடுக்கு மட்டும் இப்படி க்ளூ ஒட்டிட்டு ஒரு பெட்டல் வர மாதிரி க்ளூ ஒட்டிட்டு இன்னொன்று தூக்கி அது மேலே இப்படி வந்து ஒட்டி விட்டுடலாம். நம்ம ஒட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி க்ளூ போட்டு விட்டுக்கலாம் லைட்டாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஸ்டோன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சென்டரில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் ஒட்டினா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைங்கும் போது விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பென்சிலை வச்சு ஒவ்வொரு பெட்டலுமே இந்த மாதிரி அப்படியே கீழ் பக்கமாக அப்படி அந்த இது மேலே வச்சு இப்படி கீழே இழுத்து விடுற மாதிரி இது பண்ணி விடுங்க. அப்படி நம்மளுக்கு கொஞ்சம் மடங்கி நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கே வந்து கொஞ்சம் கிடைக்கும். இப்போ வந்து இது ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். பேக் சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி வந்து இங்கே த்ரெட்டு வந்து கட்டியிருக்கிறதுனால ஓகே, இல்லைனா நீங்கள் அந்த சென்டரில் பேக் சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி த்ரெட்டை வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இது மை ஓம் அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் எழுதியாச்சு. இந்த மாதிரி ஒரு வந்துட்டு ஆணியில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா விண்டோக்கு பக்கத்தில் இல்லைனா வந்து டோரு பக்கத்தில் அந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இது கீ ஹோல்டராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே நம்மளுக்கு வந்து வெயிட் தாங்கும், பிஞ்சிட்டு விழுகவே விழுகாது. மேலே கட்டுற த்ரெட்டு மட்டும் கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கட்டிக்கோங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு காலண்டர் எடுத்திருக்கேன். இந்த காலண்டரில் வந்து ஒட்டின ஒயிட் ஷீட் வந்து லாஸ்ட் வீடியோக்கு வந்துட்டு நான் ஒட்டின ஒயிட் ஷீட்டு. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த லென்த் எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் இருக்க போர்ஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, அதனால் அதை மார்க் பண்ணதுக்கு நேராக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் கிழிஞ்சிருச்சின்னு சொல்லி நினைக்காதீங்க, அதை கிழிச்ச பேப்பரை எடுக்க தான் போகிறோம் அதிலிருந்து, அதனால் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து வித்து வந்து எந்தளவுக்கு வேணுமோ வந்து பார்த்துட்டு ரெண்டு லைனை வந்து நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதையும் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரெண்டு பீஸ் கிடச்சிருச்சு, மேலே இருக்கிற பேப்பரையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து எல்லோ கலர் பேப்பர் வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டினதுக்கு அப்புறம் வந்துட்டு இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த டோரில் வந்துட்டு இந்த ட்ரே இந்த ரேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அது என் பசங்க வந்துட்டு ரெண்டு ரேக் வந்து உடச்சிட்டானுங்க ஃப்ரிட்ஜில் இருந்ததை. இப்போ உடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அந்த டேப் சுற்றி நான் சென்டரில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பயுமே நம்ம ஏதாச்சும் பொருள் வச்சுன்னா இது வந்து பிடுங்கிட்டு கீழே விழுந்துடும். அதனால் வந்து இப்போ நம்ம செஞ்சது வந்து இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம வந்து அந்த இதை ரேக் வந்து செட் பண்ணுவோமோ அதே மாதிரியே அந்த இடத்துல நம்ம இப்போ செஞ்சதை வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ வந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உள்ளே வந்து செட் ஆகிக்கும். பாருங்கள் ரெண்டு இதுக்கும் வந்துட்டு செட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸ் வந்து வச்சுக்கலாம், வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், ஒன்றுமே வந்து கழுண்டு வந்து விழுகாது, நம்ம வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம். இந்த டிப்ஸ் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன்.
இந்த மாதிரி ஒரு வந்துட்டு அட்டையில் வந்துட்டு மேலே ஒயிட் சீட்டை ஒட்டிட்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை வந்து சென்டரில் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருப்பேன். இது வந்து ஆல்ரெடி ரெண்டு விதமாக எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஒரு 3 டிப்ஸ் பார்க்கலாம் இதுலேயே. இதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி சீப்பு வச்சு சீப் ஹோல்டராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். இதை வந்து இந்த மாதிரி பென்சிலு இந்த ரைட்டிங் டேபிள் பக்கத்தில் நீங்கள் வந்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி பென்சிலு க்ரையான்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். கிச்சனில் வந்துட்டு மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா விண்டோவில் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி லைட்டரு அதுக்கப்புறம் பீலரு அதுக்கப்புறம் இந்த நைஃப் இதெல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ரிமோட்ஸ் கூட வந்துட்டு இருக்க ரிமோட்ஸ்லாம் பசங்கள் கையில் பட்டால் சண்டை போட்டுட்டு கீழே போட்டு உடச்சிருவானுங்க. இந்த மாதிரி ஹைட்டாக ஒரு இடத்துல வந்துட்டு வச்சுக்கலாம், அதுக்கு வைக்கிறதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒயிட் ஷீட்டில் அப்படியே நம்ம ஒட்டியிருக்கோம், இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுனா கூட உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ டிப்ஸ் நம்பர் 9 பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு காலண்டர் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலிண்டருக்கு அடியில் வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிலிண்டர் அப்படியே வந்து இந்த மாதிரி டைல்ஸில் நம்ம வச்சோம்னா அந்த சிலிண்டரில் இருக்கிற துரு வந்து அப்படியே அந்த டைல்ஸில் அது எப்படி சர்க்கிளாக இருக்குதோ அதே மாதிரியே சர்க்கிளாக நம்மளுக்கு வந்துடும். இப்படி வைக்கும் போது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது, ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும். இப்போ டிப்ஸ் நம்பர் 10 பார்க்கலாம். அதுக்கு இந்த காலண்டர் எடுத்துருக்கேன். இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒயிட் ஷீட்டை வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஒட்டி நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டி கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீர்ந்து போன பவுடர் டப்பா தான் நான் எடுத்திருக்கேன், 4. உங்கள்கிட்ட எந்த மாதிரி டப்பாஸ் இருக்குதோ ஒரே மாதிரி அது எடுத்துக்கோங்க, இதுதான் எடுக்கணுங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாத இந்த மாதிரி கரண்டிங்க அப்படி இல்லைனா வந்துட்டு ஆங்கரில் இருக்கும் பார்த்திங்கன்னா உடஞ்சி போய் அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கொக்கி அந்த மாதிரி இருக்கிற ஆங்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து காலண்டர் பேக் சைடில் திருப்பிட்டு இந்த மாதிரி வந்து சப்போர்ட்டுக்காக ஏதாச்சும் மேலே வெயிட் வச்சா கூட வந்துட்டு இப்படி வந்து சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பேக் சைடில் இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக, டக்குன்னு நம்மளுக்கு ஒட்டிக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதனால். அதுக்கப்புறம் பவுடர் டப்பாவை நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி கார்னரில் வந்துட்டு காலண்டரோட கார்னரில் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பவுடர் டப்பா மட்டும் குட்டியாக தான் இருந்துச்சு, அதனால் அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு வந்து விளக்குக்கு வந்து க்ளூ போட்டுட்டு இந்த பவுடர் டப்பாவோட பாட்டம் வந்து ஃபஸ்ட்டு அதில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேல் சைடு நம்ம யூஸ் பண்ணுற சைடில் க்ளூ போட்டு நம்ம ஆல்ரெடி ஒட்டோம் பார்த்திங்களா அதே மாதிரியே ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஹைட் பார்த்திங்கன்னா 4 ஒரே சைஸ்லேயே நம்ம வந்து கிடச்சிரும். நீங்கள் அந்த விளக்கு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேறு ஏதாச்சும் சின்ன குட்டி டப்பா இருந்துச்சுன்னா கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 ரேக் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. வந்து இது கிச்சனில் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி கீழே 5.5 இல்லை வந்து வேறு ஏதாச்சும் வச்சுட்டு மேலே வந்து உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ டிப்ஸ் நம்பர் 11 பார்க்கலாம். இதுலேயே வந்து இப்போ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து கீழேயோ இல்லை மேலேயோ வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் கூட நம்ம அடியில் மேலே அந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 2 பார்ட்டிஷனாக. இப்போ டிப்ஸ் நம்பர் 13 பார்க்கலாம். இதை வந்து இப்படி ஸ்டடி டேபிளாக கூட நம்ம வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். நம்மளுக்கு வந்து ரைட் பண்ணுறதுக்கும் நல்லாவே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம அடியில் வந்துட்டு பேஸு கொடுத்ததுனால நீங்கள் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இது மாதிரி யூஸ் பண்ணல அப்படிங்கும் போது ரேக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம கீழே பவுடர் டப்பா ஒட்டி நம்ம வந்து கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து இதுக்கு மேலே இன்னொரு இது ஒட்டி ஒரு 3 இருக்கிற மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 14 பார்க்கலாம். இது வந்து நம்ம ஷூ ரேக்காக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது 2 இருக்குது, நம்ம இன்னொன்று இதே மாதிரியே மேலே செஞ்சு வச்சோம்னா நம்மளுக்கு வந்து 3 மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் வந்து நிறையா வந்துட்டு ஷூ செப்பல்ஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2, 1 ரெண்டோட வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதையும் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி காலண்டர் வச்சு ஒரு யூஸ் வரும், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.